ஹலோ வீவர்ஸ், தீபும்பா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்களோட லோகேஷ். வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் நியாயர் சந்தைங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கோம். சந்தைக்கு போகிறதுக்கு வழி இந்த பக்கம் உழவர் சந்தையும் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் இந்த பக்கம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சந்தை, பின்னாடி பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த பானைகள்லாம் வச்சு எடுத்துட்ருக்காங்க, அழகாக வடிவம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல கருவாடு ஆனது, அங்கே கருவாடு ஆக போகிறது, ரெண்டுமே இருக்கு. அதான் எண்ணெய், நான் எல்லாம் செக் எண்ணெய் தானா? செக்கில் ஆடின தூய எண்ணெய். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஸ் கடைலாம் வச்சுருக்காங்க. அப்படியே போவோம். தட்டுங்க, பாக்கு, பிரியாணி கடை. இங்கே வந்து மட்டன் பிரியாணி இருக்குது, வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க. ஸோ காய்ஸ், பிரியாணி கடை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மசூதி இருக்குது. இந்த சைட்லேயே வந்து பூஜைக்கு தேவையான விஷயங்கள், வீட்டுக்கு இந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிற விஷயத்துக்கு எல்லாமே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் இதுவும் பூஜைக்கு தேவையான விஷயங்கள். ஸோ அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே போகும் பேக்ஸ் எல்லாம் இருக்குதா, அந்த பேக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கலாம் அந்த பேக். ஸோ காய்ஸ், அப்படியே வந்தீங்கன்னா அருவா. இந்த மாதிரி ஒரு குச்சி இங்கே மாட்டிட்டு கோல் ஒன்று வச்சுட்டு, ஸோ வந்து இதை வச்சு நம்ம பாம்பு இருந்துச்சுன்னா இதில் குத்தி அதை அப்படியே கொண்டு எடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளை கொல்லாது. அது அதை கொல்றதுக்கான விஷயம் அருவாமனை எல்லாமே இருக்கு இங்கே. இந்த இடத்துல வீட்டுக்கு தேவையான அசசரிஸு, மரம், தொடப்பக்கட்டை, விளக்கமாடு எல்லாமே இருக்குது, குடல். அது வந்து வீட்டுக்கு தேவையான அசசரிஸ் இருக்கிற இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இருக்கு. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பூட்டு கடை இருக்குது. எல்லாத்துக்குமே பூட்டு சாவி எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா சாவியும் செஞ்சு கொடுப்பாரு. டூ வீலருக்கு வீட்டு சாவின்னுக்கு வீட்டு சாவி போடுறோம்,
இங்கே வந்து கல்யாணம் வந்தால் டூலர் எல்லாம் வண்டி சாவி போடுறோம், வீட்டு சாவியும் போடுறோம், பீரோ ரெடி பண்ணாலும் அதுவும் வந்து பண்ணி தரோம் உங்களுக்கு வீட்டான வந்து. சாமி படம் கூட இருக்குது இந்த சைடில். அப்புறம் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா வாழைக்காமண்டி, சண்டே மட்டும் இல்லாமல் எல்லா டைம்லேயும் வந்து வாழைக்காமண்டி இந்த இடத்துல இருக்கு. சரி நம்ம போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்பார் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கடுகு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இவர் வந்து 20 வருஷமாக கடை வச்சுருக்காரு இந்த இடத்துல. இவர் பேர் பாபு. வந்தீங்கன்னா எவ்வளோண்ணா? 80 வயசா? அவருக்கு 80 வயசாகுதா? அவர் ஆதார் கார்டு கூட வச்சுருக்காரு. இவரோட பர்த்டே எப்போ பிறந்திருக்காருன்னா 1950 கரெக்டாக 1-1 ஜனவரி 1st நியூ இயர் அன்னைக்கு பிறந்திருக்காரு. நியூ இயர் அன்னைக்கு பிறந்திருக்காரு. அந்த காலத்துலேருந்து இந்திய குடிமகனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அழகா கரெக்டாக நம்மளுக்கு எப்போ நியூ இயர் போகிறதோ அதே அன்னைக்கு அண்ணன் பிறந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முன்கூட்டினா. அதை பார்த்து என் மச்சான் சம்சாரத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணான். அப்போ உங்களுக்கு வயசு இருக்கும் சார்? 15-17 இருக்கும். 15-17 வயசு? 17 வயசு. 17 வயசுல சிவாஜி கூட நடிச்சிருக்காரு அந்த காலத்துல. இவரு பாருங்க நம்ம ஊர்ல ஆக்டர்கள் சிவகுமார் தான் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. போனா சிவகுமார் நான் நல்லா பாத்தீங்க. சிவகுமாரோட ஃப்ரெண்டா அவரு? ஆமா, சிவகுமார் பாத்துட்டு வருவோம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. சரி அவங்களோட வீட்டுக்காரிய காமிக்கலாம் வாங்க. பா அவரோட கடைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாகத்துக்கு ஜெமினி கணேசன் மாதிரி ஒரு அண்ணா உட்காந்துருக்காரு. அண்ணா உங்க பேர் என்ன? சரவணன். சரவணண்ணா பாருங்க காய்கறி கடை வச்சுட்டு இருக்காரு. ஸோ காய்ஸ் அப்படியே இப்போ நம்ம சிவாஜி கூட நடிச்சவர் பார்த்தோம்ல பாபுங்கிறவர், அவரோட வைஃப் இங்கேயே பக்கத்தில் கடை வச்சிருக்காரு. அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கும்க்கா. அவர் சொன்னார் சிவாஜி கூட நடிச்சிருக்காரா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா சொல்லுங்க. நல்லதுதானப்பா, ஒரு பெருமை தானே. அம்மா வெட்டப்படுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது என்ன ஃபீல் பண்ணீங்க? நாங்களாம் ஏன் ஃபீல் பண்ணலப்பா, சும்மா தான் பார்த்தா தான். நாங்கள் பார்க்காத பார்த்தா. எத்தனை வருஷமா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி? எத்தனை வருஷம் ஆகுது? எங்களுக்கு கழிச்சுப்பா 35 வருஷம். 35 வருஷம். 20 வருஷமா கடை வச்சுட்டு இருக்கீங்க? 20-25 வருஷம் ஆகுது. 25 வருஷமா கடை வச்சுட்டு இருக்கீங்க. சூப்பர். வேற லெவலில். இன்னும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அந்த அவங்களுக்கு வயசாகிருக்கே தவிர அவங்களோட லவ் இன்னும் எங்கே தான் இருக்கு. அம்மா வெட்டப்படுறாங்க அழகா. இதோட வந்து இந்த மார்க்கெட் முடியுது பார்த்தீங்கன்னா. எல்லாரும் தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம். ஆமா, எல்லாம் ஒரே ஊரு. என்ன சொல்லுங்க? மனசு ஒண்ணுதான் காரணம். நினைச்சாக்கி எல்லாம் சொந்த பந்தம் தான். யாரும் பாத்தீங்களா, வயசானவங்களுக்கும் நமக்கு இதுதான் வித்தியாசமே. அவங்க எல்லாரையும் சொந்தமா நினைக்கிறோம். நாம வந்து எல்லாரையும் விரோதியே நினைச்சிட்டு வாழ்க்கையே வாழாம போயிடுறோம் நம்ம எல்லாம். இப்போ வந்து நம்ம நம்மளோட சேனல் நேமு, இவர் வந்து அது கேட்டுட்டு ஒண்ணு சொன்னாரு, கேளுங்க. அதை எனக்கு ரொம்ப பேர் வந்து ஜீபுபா தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த படம் நான் வந்து 1971 பார்த்தேன்னா, வெறும் 75 பைசா டிக்கெட்டில் பார்த்தேன்னா. தண்டார்பேட்டை அகஸ்தியா தேட்டர் இன்னும் இருக்குது, அகஸ்தியாவில் போய் பார்த்தேன் அந்த படம். அப்போலேருந்து எனக்கு அந்த படம் பார்த்து அந்த ஜீபுபா, அந்த ஜாவர் சீதாராமன் நடிக்கிறார், அவரை போல தான் என்னுடைய ஃபேஸ் கிட்ட இருக்குதான். சைத்தான்கா பச்சா குண்டு வீசுறான் அந்த இது. ரொம்ப பேர் எனக்கு கிருஷ்ணகிரி ஆகட்டும், காவேரிப்பட்டினம் ஆகட்டும், எனக்கு ஜீபுமா தான் கூப்பிட்றாங்க. நான் வந்து அதுக்கேற்ற நான் முயற்சி எடுக்கலை. ஏதோ ஒரு வியாபாரம், சம்சாரம், பிள்ளைங்க இது அப்படி. நான் போனால் அந்த குடும்பமே விட்டுடணும். சினி லைனில் போனாலும் அது நம்மளால முடியாது. அதனால் ஏதோ நம்ம வாழ்க்கை தள்ளி ஆகுது. பர்த்டே மாதிரி 1920 வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, ஜனவரி 1st. எல்லாருமே அமையாது.
அது ஏதோ உங்களை போல இறக்கம் உள்ளவங்க நெஞ்சவங்க எனக்கு பணம் காசு வேணாம் ஏதோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தான் என்னால் முடிஞ்சுது ஏன்னா நான் வீடு போப்போ வந்து காடு வாவாந்து அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சுது ஒரு திரை முன்னால் நான் வருவேன் என்ன பொறுத்த ஒரு ஆசை பணம் சம்பாதிக்க எனக்கு ஆசை கிடையாது ஏதோ உங்களை போல தமிழ் நஞ்சங்கள் நான் ஒரு முஸ்லீமு நான் புனிதமான இஸ்லாம் மதத்தை நான் பிறந்தவன் நான் ஆண்டவனும் பயந்து எந்த தொழிலும் செய்கிறேன் இந்த நேர்மை தான் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் எவ்வளோ பேர் கலப்படம் விற்கிறாங்கோ நான் எனக்கு தெரியாது என்னை பொறுத்தரைக்கும் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்லை தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் ஆமாம் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் சொல்லிடுறாங்க அதனால் நம்ம ஆண்டவனுக்கு நம்ம பயப்படணும் என்னதோ எப்படியோ வாழ்க்கை நம்ம ஓடுது நல்லா இருக்கிறேன் எந்த இதுவும் கிடையாது இன்னும் தூங்கினாலும் நிம்மதியாக தூக்கம் வருது ஒரு பையன் என்னும் மரும்பொண்ணு ஒரு பொண்ணு பேத்தி நான் நிம்மதியான வாழ்க்கை காவேரிப்பட்டினம் இருக்கிறோம் அண்ணன் தம்பிலாம் நாலு பேர் ரெண்டு பேர் மெட்ராஸ் இருக்கிறாங்க ஏதோ எப்பாரு போகிறேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்து பேசி வந்துடுறேன் நடிகர் சிவகுமார் வந்து நான் இல்லை அவர் கூட பார்த்தாலும் பார்க்கட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ரோஜாப்பூர் ரவிக்கா காலிலேருந்து அவர் எனக்கு ரசிகர் அதாவது அவருக்கு நான் ரசிகர் நான் நேராக வீட்டுக்குள்ளே போவேன் ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் கூட இட்டுன்னு போனேன் சிவகுமார் அறிமுகம் பண்ணேன் அவர் நல்லபடியாக பேசுகிறாரு நல்ல மனுஷன் அவர்தான் ஒரு வாட்டி சிவகுமாரை பார்க்கும்போது அவரே கேட்டார் ஏன்பா எங்குள்ள சூர்யா வேணுமா கார்த்திக் வேணுமா இல்லைங்க உங்கள் ரசிகர் நான் ரோஜாப்பூர் ரவிக்கை காரி ஏனிப்படிகள் எல்லாம் வந்தது அதுலேருந்தான் நான் வந்து உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டேன் நான் எந்த படம் எங்கே இருந்தாலும் சிவகுமார் படம் பார்க்காத ஆள் இல்லை வேறு என்னைக்கு வந்து எனக்கு இது இல்லை பழைய படம் எம்ஜிஆர் படம்லாம் பார்ப்பேன் எம்ஜிஆர் கூடவே ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஒரு டைமில் அவை சண்முகசாலி ராயப்பேட்டையில் ஃபோட்டோலாம் இல்லை நீங்கள்லாம் நீங்கள் சின்ன சிறுவர் முதல் பெரியவங்க வர இந்த சேனலை விரும்பி பாருங்கோ அதில் நான் ஒரு சீன் வருவேன் இந்த பேச்சு தான் நான் வருவேன் எப்போ நம்ம நண்பர் சொல்வார் நானும் பார்க்க ஆவலான்னு இருக்கிறேன் ஏதோ உங்களை போல் அன்பு உள்ளங்கள் ஏதாவது என்னை பார்த்து ஏதோ வாய்ப்பு கொடுத்தா ஏதோ நான் பணம் காசு எனக்கு தேவையில்லை நிம்மதியாக இருக்குது அப்போ இனிமேல் இதுதான் ட்ரெண்டு இனிமேல் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இவரை வீடியோ பிடிக்கிறதா உங்களுக்கு வேலை ரொம்ப நல்ல மனுஷன் ஏதோ நான் வந்து சாப்பிடுவேங்க எனக்கு பணம் காசு இருக்குதே எனக்கு போதும் நிம்மதியாக தூங்கினாலும் நிம்மதியாக இது போதும் எவ்வளோ வாய்ப்பு வந்தது நான் வந்து பயன்படுத்திக்கல அங்கேருந்தா எவ்வளோ இது வந்துருமோ என் சம்சாரத்தை கல்யாணம் பண்ணி மெட்ராஸுக்கு போனேன் அந்தம்மா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் இருந்தாங்க நான் மறுபடியும் காவேரி பிள்ளை வந்துடுறேன் நாங்கள் அவங்க பின்னாலேயே நான் வந்துட்டேன் முதல் தருமபுரி மாவட்டத்துலேயே இந்த கடை தான் ஆரம்பிச்சுட்டான் என் கடை போட்டபடி எவ்வளோ பேர் இது இதை வச்சு பொழிக்கிறாங்க அதுபடி கவலை இல்லை இன்னும் 10 கடை உழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இருக்க வரைக்கும் பொருள் நல்லாயிருக்கும் நான் முதல் தருமபுரி மாவட்டத்தில் இந்த கடை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேன் மிளகாத்தூள் பற்றியே தெரியாது சந்தைக்கு எந்த சந்தையில் என்ன விற்குன்னு தெரியாது நான் ஆரம்பித்தேன் எவ்வளோ கடை அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை இது நாலு பேர் பார்க்குற சேனல் நீங்கள் விரும்பி பாருங்கள் பூம்பா சேனல் விரும்பி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்ல நல்ல செய்திகள் வரும் ஏன்னா குழந்தைங்களுக்கு முக்கியமாக நகைச்சுவை நல்ல சிரிப்பும் எல்லாம் வரும் பெரியவங்க முதல் சின்னவங்கெல்லாம் விரும்பி பாருங்கோ நானே லைக் பண்ணுறேன் இது நான் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் நீங்களாம் பார்க்கணும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க